ஸ்ரீரங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பாலகீர்த்தி அப்படிங்கிற ரெண்டு பசங்க அவங்க அம்மா லக்ஷ்மி கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குன்னு தங்க ஒரு வீடு கூட இல்லைங்கிறதுனால ஒரு மரத்துக்கு கீழே தான் அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அது குளிர்காலம் அந்த குளிர்ல பாலகீர்த்தி ரெண்டு பேரும் நடுங்கிகிட்டு இருந்தாங்க அப்படி குளிர்ல நடுங்கிகிட்டு இருக்கும்போது குளிர் தாங்க முடியாம கீர்த்தி அவங்க அம்மா கிட்ட இப்படி கேட்டா அம்மா இனி எவ்வளவு நாளுமா நமக்கு இந்த கஷ்டம் வெயில் காலம் வந்தா வெயில்லையும் மழைக்காலம் வந்தா மழையிலையும் குளிர்காலம் வந்தா குளிர்லயும் கஷ்டப்பட்டு ஆகணுமா என்னம்மா பண்ண சொல்ற இது எல்லாமே நம்ம தலையெழுத்து உங்க அப்பா இருந்தப்போ ஒரு வீட்டையாவது வாடகைக்கு எடுத்து அதுல தங்கியிருந்தோம் ஆனா இப்ப பாரு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம தான் இப்படி ஒரு மரத்துக்கு கீழே வந்து நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மள சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்னால நம்மள எட்டி பார்க்க வேணாம் நமக்காக யோசிக்க கூட ஒரு ஜீவன் இல்லையேமா நான் வேலை கேக்குறது அவங்க இல்லைன்னு சொல்றது யாரோ தெரியாதவங்கள பாக்குற மாதிரி பாக்குறாங்கம்மா அப்படின்னு கவலையா சொன்னா லக்ஷ்மி அப்போ பாலு இப்படி கேட்டான் அப்படின்னு குளிர் தாங்க முடியாம பாலு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ லக்ஷ்மி பாலுவ மடியில தூக்கி வச்சு அவனை தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் அனலா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஐயோ கடவுளே உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அதுவே நடக்குதே வாமா கீர்த்தி டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி கீர்த்தி லக்ஷ்மி ரெண்டு பேரும் சேர்ந்து பாலுவ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க டாக்டர் பாலுவ செக் பண்ணி பார்த்து இங்க பாருமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இது குளிர்காலம் இல்லையா குளிர்ல கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சிருப்பான் தான் ஜொரம் வந்திருக்கு நீங்க வீட்டுக்கு போன உடனே இவன் ரூம்ல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி வச்சிடுங்க அவனோட ரூம் சூடா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நாள்ல எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு டாக்டர் அப்ப கீர்த்தி இப்படி சொன்னா என்ன சொன்னீங்க ரூமா அதுவும் என் தம்பிக்கு ஐயோ டாக்டர் நாங்க ஒரு வீடு கூட இல்லாம மரத்துக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது என் தம்பியே நான் எப்படி ஒரு ரூம்ல சூடா வைக்க முடியும் என்னது மரத்துக்கு அடியில இருக்கீங்களா அதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை பார்த்து டாக்டர் இப்படி கேட்டாரு ஏமா பெத்த பசங்கள இப்படியா வளர்க்கறது நாளைக்கு அந்த பசங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம ஆச்சுன்னா அப்ப கடந்து தவிச்சு என்னமா பிரயோஜனம் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்கதாம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு வீட பார்த்து பசங்கள அங்க கூட்டிட்டு போய் தங்க வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாரு டாக்டர் லக்ஷ்மி அதுக்கப்புறம் வீட்டை பத்தியே யோசிச்சுக்கிட்டு பாலுவையும் கீர்த்தியையும் கூட்டுக்கிட்டு மரத்து கீழே வந்தாங்க வீடு தேடிய ஊர் முழுக்க தெரிய ஆரம்பிச்சா அப்படி ஒரு நாள் ரம்யா அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு போய் வீடு வேணும் அப்படின்னு கேட்டா அப்ப ரம்யா இப்படி சொன்னா என்னது வீடு வேணுமா வீடு கொடுத்தா வாடகை எங்கிருந்து வந்து கட்டுவ எங்கள பார்த்தா எப்படி தெரியுது எங்க வீட பாத்தியா எவ்வளவு ரிச்சா இருக்கு அப்படின்னு நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தா எங்க வீடெல்லாம் என்ன ஆவறது உனக்கு ஏத்தாப்ல ஏதாவது ஒரு வீடை பருப்போ அப்படின்னு ரம்யா அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டா ரம்யா சொன்னதை கேட்டு லக்ஷ்மி ரொம்பவே கவலைப்பட்டா இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு இப்போ வெயில் காலமும் வந்துருச்சு வெயில் பயங்கரமா அடிச்சது மரத்துக்கு கீழே இருக்க முடியாம வேற எங்கேயும் போக முடியாம அவங்க மூணு பேரும் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் புயல் ஒண்ணு வந்ததுல லக்ஷ்மி இருந்துகிட்டு இருந்த மரம் அந்த புயல் காத்துக்கு தாங்க முடியாம மரத்தோட கிளைகள் எல்லாமே உடஞ்சு போச்சு அடிபாகம் மட்டும்தான் அப்படியே இருந்துச்சு இத பார்த்ததும் பாலகீர்த்தி ரெண்டு பேரும் ஆள ஆரம்பிச்சாங்க நாம வாழ்கைக்கு தங்குறதுக்கு கூட நமக்கு ஒரு வீடு கிடையாது இப்போ வீடு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த மரமும் இப்படி உடைஞ்சு போயிடுச்சு இனி நம்மளால இங்க வாழ முடியாதுமா என்ன பண்றதுன்னு தெரியல வேற மரத்தை தாமா தேடி நாம போயாகணும் அப்படின்னு சொன்னா கீர்த்தி அதை கேட்டதும் லக்ஷ்மி ஆகாயத்தை பார்த்து இப்படி புலம்ப ஆரம்பிச்சா கடவுளே எங்கள சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு இடியா அதுவும் ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எனக்கு கொடு எந்த ஒரு பாவு மரியாதை ஏன் பிள்ளைங்களுக்கு எதுக்காக நீ தண்டனை கொடுக்கற அப்படின்னு கவலப்பட்டா லக்ஷ்மி அதுக்குள்ள ஒடைஞ்சு விழுந்த அந்த மரத்துக்கு மேல ஒரு அழகான வீடு வந்துச்சு அத பார்த்து பாலு கீர்த்தி லக்ஷ்மி மூணு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்போ அங்க அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு இங்க பாருங்க இது ஒரு மந்திர வீடு இந்த மந்திர வீடு இன்னையில இருந்து உங்களுக்கு சொந்தமானது இதுவரைக்கும் கடவுள்

அந்த மந்திர வீடுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ பாக்கணும்னா ஒரு அழகான கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல சிரி சுதா சௌதா அப்படின்னு பேர் வச்சு கூப்பிடுற மூணு மந்திர மாடுகள் இருந்துச்சு அதுங்க ஒன்னாதா சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்னாவே மேயும் மேஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் ஒன்னாதா தண்ணி குடிக்க ஆத்துக்கு போகும் காட்டில் இருக்கிற கொடூரமான மிருகங்கள் கிட்ட இருந்து அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பெரிய பெரிய கல்ல வச்சு ஒரு அழகான குகையை கட்டியிருந்தாங்க திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சினா இருட்டுச்சுன்னா அவங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா வேகமா அந்த குகைக்குள்ள போய் அவங்க எல்லாரும் ஒழிஞ்சிப்பாங்க அப்படி அவங்க உயிரை அவங்க காப்பாத்திப்பாங்க ஒரு நாள் மூணு மாடுங்களும் ரொம்ப கவலையா மேயறதை விட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிரி இப்படி சொல்லுச்சு இன்னும் எவ்வளவு நாள் இந்த சாபத்தோடவே நாம இருக்கணும் சரியா போச்சு தான் தெரியும்ல அப்புறம் ஏன் என்ன கேட்கற அப்படின்னு சொல்லிச்சு சுதா ஆமா இந்த மாட்டோட உருவத்தில் நம்மளால வாழ முடியல சீக்கிரமா நமக்கு சாப விமோசனை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு சௌதா ஆனா நமக்கு சாப விமோசனை கிடைக்கிறது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிச்சு சரி அது மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் ஏன் நடக்காது அப்படிங்கிறது தான் புரியல தான் நமக்கு சாப விமோசனை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிச்சு சுதா நாம இப்போ இந்த மாட்டோட உருவத்துல இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிச்சு சௌதா அப்படி கோவமா சொல்லி சௌதாவும் சுதாவும் ரொம்ப கோவமா சிரிய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ சிரியும் ரொம்ப கோவமா அவங்கள பாக்குறது மட்டும் இல்லாம அவங்கள திட்டவும் ஆரம்பிச்சுது அப்படி அந்த மூணு மாடுங்களும் உந்துதான் தப்பு உந்துதான் தப்பு அப்படின்னு திட்டிக்கிச்சு அப்போ அந்த சிரி மாடு எது என்னவா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா சாப விமோச்சனை கிடைக்கும் அந்த மாதிரி புத்திசாலிங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ரெண்டு மாடுங்களும் அத கண்டுக்கல இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு பச்சை புல்ல மேயறது தண்ணிய குடிக்கிறது மறுபடியும் அந்த கல்லு குகையில போய் ஒளிஞ்சிக்கிறது இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு நமக்கு சாப விமோசன இல்ல அப்படிங்கிற கவலையில ஒன்னா மேயிறதோ இல்ல ஒன்னா பேசிக்கிறதோ கிடையாது மனசுக்குள்ள அவங்களே கவலைப்பட்டுக்கிட்டு தனிமையிலேயே வாழ ஆரம்பிச்சாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல கீர்த்தி பாலோ அப்படிங்கிற ஏழை அக்கா தம்பி இருந்தாங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறது புரியாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே உக்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அக்கா இப்ப நாம வாழணுமா சாகணுமா ஏன் பாலு அப்படி எல்லாம் சொல்ற நாம எந்த பாவமும் பண்ணல வாழதானே நாம பிறந்திருக்கோம் வாழ்க்கையிலே நாம போராடணும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கணும் ஆனா எப்படிக்கா நாம சின்ன பசங்க அதனால வேலை கேட்க போனா நீங்க சின்ன பசங்க வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி பிச்சை எடுக்கலான்னு தட்டை எடுத்துக்கிட்டு போனா கை கால் நல்லா தானே இருக்கு ஏன் பிச்சை எடுக்கிறீங்க யாராவது கண்ணு தெரியாதவங்களா இருந்தாலும் கை கால் வராதவங்களா இருந்தாலும் பிச்சை எடுக்கலாம் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு நம்ம மூஞ்சுக்கு முன்னாடியே நம்மள திட்டி காரி தூக்கும் போது இந்த உலகத்துல நம்ம எப்படி தாக்கா வாழ முடியும் நீ சொல்றது உண்மைதான் பாலோ ஆனா நாம தோக்குறது இல்லடா வாழ்க்கை போராடி ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை இன்னையில இருந்து நம்ம வேலைய நாம தான் பார்த்துக்கணும் நமக்கு தேவையான பணத்தை நாம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா கீர்த்தி ஆனா எப்படிக்கா நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே தான் காடு இருக்கே அந்த காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வந்து அத கொண்டு போய் நாம வித்தோம்னா நமக்கு பணம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் விறகு வெட்டுறதுக்கு கோடாலையையும் அதை கட்டி எடுத்துட்டு போக கயிறையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கவலையா இருந்த அந்த மூணு மாடுங்களை பார்த்தாங்க அக்கா அதோ அங்க இருக்கிற மாடுங்களை பாரு இந்த மாடு யாருது பாவம் வழி தவறி இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கும் போல அதனால எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இங்கே கவலையா உக்காந்துருக்கு அக்கா நாம அதுங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா அப்ப பாலு கீர்த்தியும் அந்த மூணு மாடுங்க பக்கத்துல வந்தாங்க அப்ப பாலு கோமாதா அந்த சத்தத்தை கேட்டு மூணு மாடுங்களும் கீர்த்தி பாலுவை பார்த்துச்சு இவங்களால தான் நமக்கு சாப விமோச்சனை கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படுச்சுங்க கீர்த்தி பாலு கூட அவங்க நட்பா இருக்க ஆரம்பிச்சாங்க பாலு கீர்த்தி கூட அவங்க கூட ரொம்பவே நட்பா இருந்தாங்க ஒரு நாள் விறகு விட்டு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு காட்டுக்கு வந்த கீர்த்தி பாலு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த மாடுங்களை பாத்தாங்க சிரி அப்படிங்கற மாடு மரத்துக்கு பின்னாடி நின்னு தன்னுடைய கண்களை மூடி ஹா நான் எண்ணி முடிச்சிட்டேன் சுதா சௌதா நான் வரப்போறேன் அப்படின்னு தன்னுடைய கண்களை திறந்து அந்த மரத்தை விட்டு வெளியே வந்து எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிச்சது அந்த ரெண்டு மாடுங்களும் எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு கவனமா பாத்துக்கிட்டே முன்னாடி போய்கிட்டே இருந்துச்சு சிரி மாடு பெரிய பாறைக்கு பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த சுதா அப்படிங்கிற மாட அது பாத்துடுச்சு அப்போ சந்தோஷமா சுதா அவுட் இனி சௌதா மட்டும் தான் மிச்சம் இருக்கா உன நான் தேடி கண்டுபிடிப்பேன் உன நோக்கிதான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிமாடு அங்க இங்கன்னு பார்த்து முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு அப்போ சௌதா மாடு ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சு எப்படியும் இப்ப விளையாட்டு தானே விளையாடுறோம் அதனால வெளிய அது எதுவும் பேசாம அந்த யாருக்கு தெரியாம இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் சிரி சுதா ரெண்டு பேருமே காட்டுல தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்த பச்சை புல்ல இருந்துச்சு பள்ளத்துல விழுந்த சௌதா மாடு இப்படி யோசிச்சுது என்ன இது சிரியோட குரலே கேக்கல இருக்கிறாளா இல்ல எங்கயாவது பச்சை புல்ல பார்த்து சந்தோஷப்பட்டு புல்லு மேயறதுக்கு கிளம்பிட்டாளா அப்படின்னு நினைச்சு சுதா பள்ளத்தை விட்டு வெளிய வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் சேர்ந்து புல்லு மேஞ்சிக்கிட்டே போனப்போ கீர்த்தி பாலு பார்த்தாங்க இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கு நானும் உங்க கூட சேர்ந்து விளையாடலாமா அப்படின்னு கேட்டான் பாலு ஓ ஆடலாமே பாலு ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு வட்டமா இருக்கும் பச்சையா இருக்கும் உள்ள தண்ணி இருக்கும் சாப்பிட்டா தித்திப்பா இருக்கும் அது என்ன போய் கொண்டு வாங்க அப்ப கீர்த்தி புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு நொடியில ஒரு கொண்டு வந்தாங்க அந்த வெட்டி தண்ணிய மாடுங்க மேல தெளிச்சாங்க மூணு மாடுங்களும் தங்க தேவதை வைர தேவதை பண தேவதை மூணு பேரும் அங்க வந்தாங்க கீர்த்தி அவங்கள பார்த்து வணக்கம் சொன்னாங்க மூணு பெட்டி அங்க வந்துச்சு ஒரு பெட்டி நிறைய தங்கம் இன்னொரு பெட்டி நிறைய வைரம் இன்னொரு பெட்டி நெறிய பணம் இத மூணுத்தையும் கொடுத்துட்டு நல்லபடியா இருங்கன்னு வாழ்த்தி அந்த மூணு தேவதைகளும் மறைஞ்சிட்டாங்க கீர்த்தி பாலு ரொம்ப சந்தோஷமா அந்த மூணு பெட்டியையும் தூக்கிக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தாங்க